வணக்கம். அன்னையினாதரும் என்ன சொன்னாரோ அதைத்தான் எல்லா அதைத்தான் அகத்தியர் சொல்றாரு. எல்லா சித்தரும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானியும் எல்லா அருளாளர்களும் எல்லா நாயன்மார்களும் எடுத்த பிறப்பு போதும் இந்த மனித பிறப்பு இறைவனடையும் இந்த மணிப்பிறப்பத்தில் உணர்ந்து இறைவனை அடையுங்கள் என்று கத்து கத்துன்னு கத்துனாங்க. யார் கேட்குறா? காலையிலேருந்து இரவு படுக்கிற குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, நைட்டு அந்த அலுப்பில் தூங்கிடுறாங்க. இறைவனை நினைக்க நேரம் இல்லை, செத்து செத்து பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரக்கூடாது, இறைவன் அடைய வேண்டும் என்று சொன்னவர் ஒவ்வொரு மகான்கள். அது அகத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பரப்பா ஜீவன் விட்டு பிரியும் போகும் பொழுது அச்சா வாழ்ந்த பிணம் கிடைக்குது என்று உயிர் போச்சு என்பார். அச்சா பாரப்பா ஜீவனை விட்டு ஜீவன் உடம்பை விட்டு உயிர் பிரியும் பொழுது, ஜீவன்னா யார்? உடம்பு. இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும் பொழுது பிணம் கிடைக்குது என்பார். உயிர் போச்சு, உயிர் போச்சு, பாம்பா உயிர் போச்சுன்னா அவர் இறந்துட்டாரு. எப்போ பாடி எடுப்பாங்க? பிணம் கிடைக்குது என்பார். அந்த நிலை ஒவ்வொரு மனிதர்களும் வரக்கூடாது. பூமியில் பிறந்த அனைவரும் இறைவனை அடைய முடியும், ஒவ்வொரு மனிதர்களும். அந்த பிணம் என்ற பேர் உங்களுக்கு வராமல் இறைவனை அடையக்கூடிய வழிதான் ஆதிநாத வாசி வித்தையின் சிறப்பம்சமாகும். இந்த பூமியில் பிறந்த மனிதர் அனைவரும் பிணம் செத்ததுக்காக பிணம் என்ற பெயர் வாங்காமல் சமாதியாகிவிட்டார்கள் என்ற நிலையை உருவாக்கக்கூடும் கலைதான் ஆதிநாத வாசி வித்தையின் சிறப்பம்சமாகும். இது அனைவருக்கும் சாத்தியம். இதை பற்றி புக் எழுதியிருக்கேங்க. புக் பப்ளிஷர் குர்ஸ் யூட்யூப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். +9179408079 இதில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதை பற்றி விளக்கமாக எழுதியிருக்கேன். சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.